அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ரசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ரசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி செய்ய போறீங்க? இன்னைக்கு வந்து பால் சர்பத், அப்புறம் நவாப்பழம் வச்சு ஒரு ஜாம் பண்ண போறோம். சூப்பர். ஸோ இப்போ நவாப்பழம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஆமா, நவாப்பழம் வந்து இப்ப சீசன்ல வந்துருச்சு. அது போக பாத்தீங்கன்னா நவாப்பழம் வந்து டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப நல்லது. எப்பவுமே நம்மளுக்கு வந்து சீசன்ல இருந்துட்டே இருக்காது. ஸோ இந்த ஜாம் வந்து நம்ம செஞ்சு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால நவாப்பழ ஜாம் இன்னைக்கு. ஸோ சர்பத்தும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லாரும் அந்த சிரப் மிக்ஸ் பண்ணுவாங்க, லைம் இருக்கும். பட் நீங்கள் இன்னைக்கு பாலில் செய்கிறேன்றீங்க, அதை பற்றி சொல்லுங்க. பால் சர்பத் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கேரளா ஸ்டைலில் உள்ளது தான் பால் சர்பத். பாலில் வந்து நன்னாரி சிரப் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நன்னாரி சிரப் வந்து ஆல்ரெடி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. ஸோ பாலோடு சேர்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா சில்லுன்னு ஒரு சம்மருக்கு வந்து நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். சம்மருக்குன்னு இல்லாமல் இதே இது வந்து நம்ம வின்டர் டைம்லேயும் சாப்பிட்லாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல சூடான பாலோட அந்த நன்னாரி சிரப் சிரப்பை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். என்ன பண்ண போறீங்க? சர்பத் வந்து சர்பத் பண்ணிடலாம் நம்ம. ஓகே. ஸோ பால் வேணும். பால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற பால் தான் இப்போ சேர்த்துக்கோம். நன்னாரி சிரப் இப்போ இது வந்து நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நல்லா நுரைச்சி வரும், சிரப்பும் வந்து நல்லா பாலோட மிக்ஸ் ஆயிரும். இல்லைன்னா வந்து தனியாக கீழே இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதனால மிக்ஸியில் போட்டே அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றிக்குவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே வந்து அந்த சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, சர்பத் விதை, அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். ஓகே. ஸோ முத இது வந்து சேர்த்துக்குவோம். ஸோ சர்பத் எல்லாம் ஊர் பக்கம்ல போனோம்னா அந்த ஆம்பியன்ஸ் பார்க்கும் போதே நமக்கு அந்த சர்பத் குடிக்கணும்ன்ற ஆசை வந்துடும். சம்மர் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு தெருவுலையும் தெருவுக்கு தெரு வந்து இந்த சர்பத் அப்புறம் அந்த மோர் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ முன்னாடி தான் வந்து சம்மரில் தான் சர்பத் குடிக்கணும்னு, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எப்போனாலும் சம்மர் எப்போனாலும் வந்து சர்பத் குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து நல்லா வந்து ஒரு கிளாஸ் குடித்தா கூட வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா அந்த சப்ஜா சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. அது போக பாலும் நம்ம அந்த ஒரு கிளாஸ் குடிக்கிறோம் இல்லையா, ஸோ வந்து பயங்கர ஃபில்லிங்காக அந்த மாதிரி இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம நவாப்பழ ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூப்பர். ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி இன்னைக்கு தீபா மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நன்னாரி சிரப் வந்து எல்லாருடைய வீட்லேயும் நம்ம மோஸ்ட்லி அதுவும் இந்த சீசனுக்கு வச்சுருப்போம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா விதமாக அந்த சர்பத் மிக்ஸ் பண்ணி குடிப்போம். பட் இதில் வந்து வெறும் பால் வந்து அவ்வளோ சத்தான ஒரு பொருள், எல்லோருமே டெய்லி எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பாலில் வந்து நன்னாரி சிரப் மிக்ஸ் பண்ணி அதோட சப்ஜா சீட்ஸ் அதுவுமே வந்து நல்லா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, அதை மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ அடுத்து நவாப்பழம் வச்சு ஒரு ஜாம் செய்ய போகிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நவாப்பழம் எடுத்துக்கலாம். நவாப்பழம் பார்த்தீங்கன்னா வந்து கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு, தோலோடு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சரி. கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்குவோம் நம்ம, ஜாஸ்தி தண்ணி சேர்க்கக்கூடாது. ஓகே. இந்த ஜாம் எப்போ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணேன் நான் இது. ஓகே.
இது பார்த்திங்கன்னா நவாப்பழம் வந்து இப்போ இந்த சீசனில் வந்து நிறைய கிடைக்கும். நல்ல பயங்கரமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. ஆனால் நம்ம பசங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால சரி இந்த மாதிரி ஜாம் மாதிரி அப்படின்னா மோஸ்ட்லி யூஸ்வலாக அவங்க வந்து பிரெட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க, பிரெட்டு சப்பாத்தி பூரி இந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து ஜாம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் நம்ம நவாப்பழம் ஜாம் செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். ஓகே, இது எவ்வளோ நேரம் இப்படி குக் ஆகணும்? இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக ஆகணும், அது வரைக்கும் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எவ்வளோ நேரம் நம்ம வைக்கலாம்? இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் அந்த மாதிரி எதுவுமே போடலை, வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்கல, அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸ் பாட்டில் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு அதில் போட்டு வச்சிட்டிங்கனாலே அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஓகே, இல்லைனா வந்து கடையிலலாம் ஜாம் வாங்கினா ப்ரிசர்வேட்டிவ் அது இதுன்னு சொல்லி இருக்கும். நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல், அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அந்த ஜாமில் வந்து நம்ம சுகர் சேர்க்க போகிறதில்ல, கருப்பட்டி தான் சேர்க்க போகிறோம் நம்ம. அதனால வந்து இன்னும் நல்ல ஒரு என்ஹான்சிங்கான ஒரு ஃப்ளேவர், பயங்கர வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நாவப்பழம் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க, டயபெட்டிக்ஸ்னாலும் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாலும் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வந்து அப்படியே வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். அப்போ சீசன் முடிச்சும் நம்ம அதை டேஸ்ட் பண்ண முடியும். ஆமாம், ஏன்னா இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளால் சாப்பிட முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு ப்ரிசர்வ் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பழங்கள் வச்ச ஜாம் நீங்கள் வேறு என்னென்னா ட்ரை பண்ணியிருக்கீங்க? மாம்பழத்தில் வந்து ஜாம் பண்ணலாம், இதே மெத்தடு தான், வேறு எதுவுமே தேவையில்லை. இதே மாதிரி கருப்பட்டி பாகு ஊற்றிக்கலாம், கருப்பட்டி பாகு வேண்டாம் அப்படின்னு நினச்சினா சீனி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளைப்பாகு, இதே மெத்தடு தான், வேறு எதுவுமே கிடையாது. அதில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் கூட நம்ம சேர்க்கல, சரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி பண்ணி அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இது வந்து ஆனால் என்ன நல்லா ஆறணும், ஆறுனதுக்கப்புறமா அந்த கிளாஸ் பாட்டிலில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி மூடி அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தீபா மேம் சொன்ன மாதிரி நவாப்பழம்ன்றது அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள் சொல்லலாம். ஸோ அந்த பழம் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாருமே சின்ன குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அதை வந்து கட்டாயமாக அந்த சீசனுக்கு வரும்போது நம்ம எவ்வளோ முடியுதோ நம்ம அதை சாப்பிடணும். அதுலேயும் முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த விதையவே வந்து நல்லா பொடிச்சு அதை வந்து தண்ணியில் காய வச்சு ஃபில்டர் பண்ணிலாம் குடிப்பாங்க. ஸோ அந்த விதைக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்க எடுத்துக்க அவங்களுக்கான அந்த சர்க்கரை அந்த விதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நார்மல் ஸ்டேஜுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை எடுப்பாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கருப்பட்டி சேர்த்துக்கலாம். அது கூட கருப்பட்டி பார்த்தீங்கன்னா நம்ம மண் இல்லாமல் இருக்குது, அதனால் அப்படியே வந்து சேர்த்துக்கோம். கருப்பட்டி வந்து ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மிளகாய் வத்தல் சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் வந்து நவாப்பழத்தில் வந்து கொஞ்சம் துவர்ப்பு வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். நம்ம வந்து கருப்பட்டி போட்டுட்டோம், பட் சுகர் கொஞ்சம் நல்லாவே பேலன்ஸ் ஆகிரும். இருந்தாலும் அந்த ஒரு நம்ம வந்து மிளகா வத்தல் போடுறதுனால ஒரு சின்ன லைட்டாக வந்து மைல்டாக காரம் ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்ல ஒரு பஞ்சு இருக்கும் இதுக்கு, அதுக்கு தான் இது வந்து சேர்த்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த நவாப்பழம் ஜாமுக்கு பார்த்திங்கன்னா நவாப்பழத்தில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி வந்து தெளித்து நல்லா மசிய வேக வச்சாங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அது அளவுக்கான கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகாய் வத்தல் அந்த விதை வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ இது கூட நம்ம வந்து லைட்டாக ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ
ஸோ நவா பழத்தில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியமும் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம கால்சியம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பால் நிறையா வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த நாவல் பழம் சீசனுக்கு அதுக்கும் நம்ம வந்து நிறைய நாவல் பழங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான கால்சியமும் அந்த பழத்தில் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மூட்டு வலி ஆகட்டும், அதே மாதிரி இந்த முதுகு தண்டு வலி இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நாவல் பழம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இது வந்து அப்படியே ஒரு காமன் நேரம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிட் அதுவும் வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ ஆன்டி ஆக்சிட் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம இந்த பழங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ ஈவன் நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கும் இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு வீட்டில் செய்யும் போது எப்படி இது நவா பழம் தான் சொல்லி கொடுத்தீங்களா இல்லை? இல்லை நான் சொல்லி கொடுத்தா அதோட இதுவே இல்லாமல் போயிடும் இல்லையா, அதனால் நான் வந்து சும்மா அப்படியே தான் கொடுத்தேன். பசங்க வந்து சாப்பிட்டு தான் வச்சு ரீசெண்டாக ஏதோ சாப்பிட்டோமே இதே மாதிரி அப்புறம் வந்து கலரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி. அதான் அவங்க கேட்டாங்க உடனே, நம்ம இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பழம் சாப்பிட்டோமே ஒரு பர்பிள் கலர் அதுதானே இது அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அப்படிங்கும் போது வந்து உங்களுக்கு வந்து மறந்து போயிருந்தா உங்களுக்கு பேரு. அதனால வந்து அந்த கலர், ஏன்னா இது நல்ல ஒரு வித்தியாசமான கலர் இல்லையா, நல்ல ஒரு பர்பிள் சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த நாக்குல எல்லாம் கலர் ஓட்டும்ல, அதுக்காகவே என் பையன் சாப்பிடுவான், சாப்பிட்டு பாரு எனக்கு இவ்வளோ கலர் வந்துருக்கு நாக்குல, உன் கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும் கலர் ஆகட்டும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். சூடாக தான் இருக்குது, சூடு ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கட்டியாகும். என்னடா தண்ணியாக இருக்குது அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். சரி. ஸோ அந்த ஜாம்க்கு வந்துட்டு வெதை நீக்கின்னு அந்த நாவல் பழம் அதை வந்து நல்லா மசிய வேக வச்சாங்க, தண்ணி தெளித்து வெந்ததுக்கப்புறமா கருப்பட்டி சேர்த்துக்கிட்டாங்க, ஒரு பிஞ்ச் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்காங்க, அதே மாதிரி மிளகாய் வத்தல் விதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த ஜாம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பால் சர்பத் பண்ணோம், இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பால் சர்பத் கூட பண்ணலாம். ஒன்று வந்து நன்னாரி சிரப் போட்டு பண்ணோம். இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நன்னாரி சிரப் போட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபியூஷன் ரெசிபி மாதிரி நன்னாரி சர்பத் பால், அதுக்கப்புறம் வந்து பட்டை தூள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ரோஸ் ஒயிட் எசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு மில்க் ஷேக் ஃபார்மெட்டில் சிரப் சேர்த்து பண்ண போகிறோம் நம்ம. சூப்பர் பண்ணலாம். பால் வேணும், ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம், அதிலே வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். நன்னாரி சிரப் பட்டை தூள் வேணும், ரோஸ் ஒயிட் இது வந்து நம்ம ரோஸ் ஒயிட் எசன்ஸ் போடுறோம், வேனிலா எசன்ஸ் ரொம்ப பிடிச்சவங்க அது கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் பசங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ பால் சர்பத் வந்து ஒரு வெர்ஷன் பண்ணி காட்டினாங்க, பால் நன்னாரி சிரப் அதோட சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பால் நன்னாரி சிரப் ஆட் பண்ணாங்க, அதோட வந்து பட்டை தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது எசன்ஸ், அது வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான், வெனிலா எசன்ஸோ இல்லைனா ரோஸ் எசன்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் அடித்து ரெடியாக்கி வச்சுட்டாங்க. இப்போ இது கூட ஊற வச்சிருக்கிற சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். Thank you.
இன்னைக்கு வந்து ரெண்டு வெர்ஷன் ஆஃப் பால் சர்பத், அப்புறம் நாவப்பழ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குங்க. தேங்க்யூ. ஸோ இவங்களுக்கு எப்படியோ பெங்களூர் மக்கள், உங்களுக்கு குழுக்குழுன்னு இருப்பீங்க, பட் இங்கே நாங்கள் சென்னையில் வந்து ரொம்ப நொந்திருக்கோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இன்னைக்கு ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்க, அதுக்கே ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜாம் டேஸ்ட் பண்ணிட்டேன். சூப்பர். எனக்கு நாவப்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சீசன் வந்தாலே நிறையா சாப்பிடுவேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து அந்த துவர்ப்பு கொஞ்சமாக வந்து அந்த இதுக்காக உப்பு சேர்த்தது, ஸோ எல்லா டேஸ்ட்டும் நிறைஞ்சு இருக்குது. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. ஏன்னா நீங்கள் அதுக்கு கருப்பட்டி வேற சேர்த்துருக்கீங்க, அது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ எல்லாருமே அதை அவாய்ட் பண்ணுறோம், எல்லாம் சுகர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கருப்பட்டி சேர்த்து பண்ணது இன்னும் ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ அடுத்து சர்பத் பார்க்கலாம். ஸோ நன்னாரி அந்த சிறப்பே செம டேஸ்டாக இருக்கும், ரியாக்ஷனே போதும். ஸோ அதோட வந்து நீங்கள் ரோஸ் எசன்ஸ் வேற கலந்துட்டீங்க, ஸோ அதனால டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ அந்த வந்து இந்த பவுடர் பட்டைத்தூளும் ஆட் பண்ணது வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது யூஸ்வலாக வந்து நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க இல்லையா. நீங்கள் சிறப்பும் ரோஸ் வாட்டரோட கூட நிறுத்திருப்பாங்க. அந்த பட்டைத்தூள் சேர்த்தது ரொம்ப, பட்டைத்தூள் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுட்ல வந்து சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது பட்டைத்தூள். அதுவும் வந்து இந்த டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்தி, அந்த மாதிரி டைஜஷன் அதுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது. மூட் என்ஹான்சர் கூட, கொஞ்சம் அந்த மாதிரி இத சோகமா அந்த மாதிரிலாம் எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது இது கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணியில நல்லா வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு அதுல வந்து கொஞ்சமா பட்டையை போட்டு அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிங்கனாலே வந்து அவ்வளோ நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ண சர்பத் குடிக்கவா? கண்டிப்பா. அல்டிமேட். ஆக்சுவலாக இதை விட இது ரொம்ப நல்லா, இது வந்து கொஞ்சம் அந்த மில்க் ஷேக்கோட ஃப்ளேவர் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பட்டைத்தூள் அந்த ரோஸ் ஒயிட்டு அந்த எசன்ஸ்லாம் போட்டதுனால கொஞ்சம் அந்த மில்க் ஷேக்கோட ஃப்ளேவர் இருக்கும். அது வந்து டிப்பிக்கல் நம்ம சர்பத். ஆமாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு மூணு ரெசிபியுமே நிமிஷத்தில் செஞ்சீங்க, ஆனால் எல்லாமே வந்து டேஸ்ட் பிரமாதமாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி, ஆரோக்கியமான ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு தீபா மேம் நமக்காக வந்து நமக்கு ஏற்ற மாதிரியான ரெசிபிஸாக சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.